வங்கக்கடல ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து புயலாக மாறி இன்று இரவு வந்து மேற்கு வங்கம் பகுதியில வந்து கரையை கடக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த சூழல்ல இந்த புயல் சின்னம் காரணமாக வந்து ராமேஸ்வரம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்ல வந்து கடல் வந்து காற்றின் வேகம் வந்து அதிகமாக இருக்கு. இந்த சூழல்ல வந்து காற்றின் வேகம் காரணமாக மீனவர்கள் வந்து மறு அறிவிப்பு மறுவரை வந்து கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மீனவர்கள் அதாவது மீனவர்களை சார்பில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல வந்து பல்வேறு அதாவது தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளிலையும் அதாவது பாம்பன் பகுதிகளையும் வந்து புயல் சீனா வந்து இரண்டாம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில வந்து தற்போது ராமேஸ்வரத்துல வந்து சுமார் 40 முதல் 50 மீட்டர் வந்து அதாவது 50 கிலோமீட்டர் வேகத்துல வந்து காற்றின் வேகம் வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக வீசி வந்த நிலையில இன்று காலை முதல் வந்து அதாவது காற்றின் வேகம் தற்போது குறைந்து வந்து காணப்பட்டது. இதன் காரணமாக வந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி உள்ளிட்ட கடல் பகுதிகளில் வந்து சுமார் கடல் வந்து 50 மீட்டர் அளவுல வந்து உள்வாங்கியிருக்கு. இதன் காரணமாக வந்து நாட்டு படைகள் வந்து பல்வேறு ஏராளமான நாட்டு படைகள் வந்து கரைவிட்டு தற்போது காணப்படுகிறது. அதே போல அக்னிகீத கடற்கரையில் உள்ள பவளப்பாறைகள் எல்லாமே வந்து இந்த கடல் அதாவது கடல் உருவாகியின் காரணமாக வெளியே தெளிவாக தெரிகின்றது. இது குறித்து வந்து மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் விஞ்ஞானிகள் வந்து தெரிவிக்கின்றது வந்து இது வந்து கடல் சீற்றம் வந்து காற்றின் வேகம் இதன் காரணமாகவும் புயல் காலங்களில் வந்து கடல் வந்து உள்வாங்குவது வழக்கமான நிகழ்வு தான். இதற்காக வந்து யாரும் வந்து மீனவர்களோ பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை எனவும் தற்போது வந்து அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க.